மாமரம் நாம் புறங்கற ஒரு அழகான மலைக்காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் இருந்த ஒரு சின்ன வீட்டில் மீனுக்குருவி தன்னோட ஒரே பையன் ஜக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. அம்மா அம்மா, மாம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இப்பவே மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. ஜக்கு, நம்ம காட்டில் மாம்பழ சீசன் இல்லப்பா. மாம்பழ சீசன் வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அம்மா, உங்களோட நண்பர் குக்கு ஒரு மாம்பழ தோட்டம் வச்சிருக்காருல்ல, அங்க நிறைய மாம்பழத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன். நான் கேட்டா குக்கு தரும்னு நினைக்கிறேன். சரி வா, அவங்க கிட்ட போய் கேட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தான் பையன் ஜக்குவை கூட்டிக்கிட்டு தன்னோட தோழன் குக்குவோட வீட்டுக்கு போச்சு. தான் குழந்தைக்கு மாம்பழம் வேணும்னு சொன்னதுமே குக்கு மாம்பழத்தை கொடுக்க சம்மதிச்சது. அவங்க ரெண்டு பேரையும் தன்னோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் குழந்தை ஜக்குவுக்கு மாம்பழத்தையும் கொடுத்துச்சு. பிறகு குக்கு தன்னோட தோழி மீனுக்குருவிக்கு பரிசா ஒரு மாங்கன்றையும் கொடுத்து அனுப்பிச்சு. அந்த மாங்கன்றை ரொம்ப பாதுகாப்பா தன்னோட தோட்டத்துல நட்டு வச்சது. தினமும் காலையில மீனுக்குருவி தன்னோட தோட்டத்துக்கு வந்து அந்த மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றத வழக்கமா வச்சிருந்துச்சு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த மாங்கன்று பெரிய மரமா வளர ஆரம்பிச்சது. அதுல நிறைய சுவையான மாம்பழங்களும் காய்க்க ஆரம்பிச்சது. இத பார்த்த மீனுவும் ஜக்குவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐயா, ஜாலி ஜாலி! அம்மா, நம்ம மரத்துல இருந்து மாம்பழங்கள் வந்தாச்சு. சீக்கிரம் அம்மா எனக்கு ஒரு பழத்தை பறிச்சு தாங்க. கண்டிப்பா ஜக்கு, அம்மா உனக்கு ஒரு மாம்பழத்தை பறிச்சு தரேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாம்பழத்தோட ருசி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மாமரத்துல இருந்து ஒரு மாம்பழத்தை பறிச்சு கீழே போட்டுச்சு. குழந்தை ஜக்குவோ அந்த மாம்பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டான். அம்மா, இந்த மாமரத்தோட மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்குமா? அப்படியா ஜக்கு? ரொம்ப சந்தோஷம். இனிமே நமக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த மரத்திலேயே நாம டெய்லியும் வந்து மாம்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுவும் ஜக்குவும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அப்படியே மறுநாள் காலையில ஆச்சு. வழக்கம் போல தன்னோட தோட்டத்துக்கு வந்த மீனுக்குருவி தன்னோட மரத்துல மாம்பழங்கள் எதுவுமே இல்லாதத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அம்மா, நம்ம மாம்பழத்தை யாரோ திருடிட்டாங்கம்மா. எல்லா மாம்பழமும் எங்க போச்சு? மகனே ஜக்கு, எனக்கும் ஒண்ணும் புரியல. யார் நம்மளோட மாம்பழத்தை திருடி இருப்பா? அம்மா, நம்ம மாம்பழத்தை திருடினவங்கள கண்டுபிடிக்கவே முடியாதா? ஒரு வழி இருக்கு ஜக்கு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த காட்டிலேயே பலவித சக்திகள் நிறைந்த ஒரு சாது பாபா கிட்ட மீனுக்குருவி வந்துச்சு. என்ன பறவையே, எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறாய்? வணங்குகிறேன் சாது பாபா. என்னோட தோட்டத்துல இருந்து நேத்துக்கு யாரோ மாம்பழங்களை திருடிட்டாங்க. உங்க சக்தியை பயன்படுத்தி நேத்துக்கு என் தோட்டத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றேன். உன் தோட்டத்துல இருந்து மாம்பழங்களை யாரு பறிச்சான்னு என் சக்தியை பயன்படுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்ன சாது பாபா சில மந்திரங்களை உச்சரிச்சாரு. உடனே நேத்துக்கு தோட்டத்துல நடந்த விஷயம் அவரோட கண்களுக்கு தென்பட்டுச்சு. ஒரு காகம் அந்த தோட்டத்துல யாருமே இல்லாத நேரம் அங்க இருந்த எல்லா மாம்பழங்களையும் பறிச்சு கீழே போட்டிருக்கு. பிறகு எல்லா மாம்பழங்களையும் ஒரு மூட்டையில கட்டி அங்கிருந்து பறந்து போச்சு. இத சக்தி மூலம் தெரிஞ்சுகிட்ட சாது பாபா எல்லா விஷயத்தையும் மீனுக்குருவி கிட்ட சொன்னாரு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த காகம் காட்டுல உள்ள நிறைய பறவைகளோட வீட்டுல இப்படிதான் திருடிட்டு போகுது. பாபா, நீங்க தான் அந்த காகத்துக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கணும். நிச்சயமா மீனு, என்னால அந்த காகத்துக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாது பாபா தன்னோட மந்திர சக்தியால ஒரு சின்ன மாங்கன்றை வரவழைச்சாரு. மீனு, இந்த மாங்கன்றை உன்னோட தோட்டத்துல நட்டு வை. இந்த மாங்கன்றே அந்த காகத்துக்கு சரியான பாடத்தை கற்று கொடுக்கும். மீனுக்குருவியும் சாது பாபா சொன்னபடியே அந்த மாங்கன்றை தன்னோட தோட்டத்துல நட்டு வச்சுச்சு. பிறகு தன் பையனை கூட்டிட்டு அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த மந்திர மாமரம் பெரிய மரமா வளர்ந்துடுச்சு. அதுல நிறைய மாம்பழங்களும் வந்துச்சு. ஒரு நாள் அங்க வந்த மீனுவும் ஜக்குவும் இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, நான் இந்த மாம்பழங்களை சாப்பிடலாமா? இல்ல ஜக்கு, சாது பாபா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல,
இது மந்திர மாம்பழம். நாம ஒளிஞ்சிருந்து இத திருட வரவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு மீனுவும் ஜக்குவும் ஒரு மரத்தோட பின்னாடி ஒளிஞ்சிருந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல வழக்கம் போல அந்த பக்கமா வந்த காலுக்காகவும் மாமரத்தை பார்த்துச்சு என்னடா இது அதிசயமா இருக்கு திடீர்னு இங்க ஒரு மாமரம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன காலுக்காகத்துக்கு அந்த மாம்பழங்களை பார்க்க பார்க்க ஆசை அதிகமா இருந்துச்சு உடனே அது ரொம்ப வேகமா அந்த மாமரத்துல இருந்து ஒவ்வொரு மாம்பழங்களா பறிச்சு கீழே போட முயற்சி செய்தது ஆனா காலுக்காக எவ்வளோ முயன்றும் அதால அந்த மாம்பழங்களை பறிச்சு கீழே போடவே முடியல இந்த மரத்தோட காம்புகள் ரொம்ப பலமா இருக்கு என்னால ஒரு மாம்பழத்தை கூட பறிச்சு கீழே போட முடியல அதனால என்ன மரத்துல இருந்தபடியே எல்லா மாம்பழங்களையும் சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காக ரொம்ப சந்தோஷமா அந்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது உடனே காலுக்காகத்தோட அழகு ஒடிஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுச்சு காலுக்காகமும் வலி தாங்க முடியாம ரொம்ப கத்துச்சு ஐயோ அம்மா என்னோட வாய் போச்சு ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது என்னோட வாய் போச்சு இத பார்த்த மீனுக்குருவி இப்படி சொல்லுச்சு இந்த காட்டுல இருக்கிற நிறைய பேரோட உணவை திருடி சாப்பிட்ட காலுக்காகத்துக்கு இது சரியான தண்டனை தான் காலுக்காகமும் வலி தாங்க முடியாம அங்கிருந்து வேகமா பறந்து போயிடுச்சு பிறகு தன்னோட வீட்ல உட்கார்ந்து தான் அழகு போனது நினைச்சு காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சு மட்டும் திருடி சாப்பிடாம இருந்திருந்தா இன்னைக்கு என்னோட அழகு ஒடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி காலுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அதே சமயத்துல மீனுக்குருவியோ அந்த காட்டுல பெரிய மாம்பழம் தோட்டம் வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு பசங்களா இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா திருடுறது ரொம்ப தப்பு பல நாள் திருடன் நிச்சயமா ஒரு நாள் பிடிபடுவான் நண்பர்களே இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம் ஹாய் சிவன் மகன் ஹாய் வனிதா ஹாய் ரகு சக்தி ஹாய் பாண்டி ஹாய் மதுமிதா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் ஹாய் அக்ஷயா ஹாய் சிவா நீயோ உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் ஹாய் தேவா ஹாய் இசை கண்ணன் ஹாய் சரஸ்வதி ராமன் கௌசல்யா ரெண்டு பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் கண்ணா அபி யுவா லதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய் ஐயப்பன் அஞ்சலி ரெண்டு பேருக்கும் மீனுக்குருவி சார்பாக ஒரு பெரிய ஹாய் ஹாய் ஹனுமிதா ஹாய் ரேவதி ஹாய் சாரா ஹாய் நிவேதா ஹாய் மரியம் தர்ஷே தார்விகா ரெண்டு குட்டீஸ்க்கும் மீனுக்குருவி சார்பாக ஒரு பெரிய ஹாய் துர்கேஸ் தர்மேஷ் தீனா ஸ்ரீ மித்ரன் மணி வெங்கடி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஹாய் மொலினா பாப்பா ஹாய் மௌலிதரன் ஹாய் ரோமி வெங்கட்ராமன் தமிழ் செல்வி ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் பென்னி மலை தமிழ் செல்வி பிரணவ் ஆதித்யா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் நீங்கள் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி